திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் நந்தகோபால் மனைவி அஞ்சலாட்சி இவருக்கு சொந்தமான மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது சதுரடி இடத்தை சென்னை டு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலைக்காக இரண்டாயிரத்தி பதினான்கில் அரசு கையகப்படுத்தியது இழப்பீடாக பத்து லட்சம் ரூபாய் வழங்கியது பணத்தை பெற்றுக்கொண்ட அஞ்சலாட்சி போதிய பணம் தரவில்லை கூடுதலாக பணம் வேண்டும் என அப்போதைய கலெக்டரிடம் மனு கொடுத்திருந்தார் இந்நிலையில் நேற்று காக்கலூரை சேர்ந்த முருகேசன் என்பவரை கலெக்டர் அலுவலகத்துக்கு உதவிக்கு அழைத்து வந்துள்ளார் கலெக்டர் பிரபு சங்கரை சந்தித்து மனு கொடுத்தனர் அப்போது சத்தத்தை உயர்த்தி கலெக்டரை மிரட்டும் துணியில் முருகேசன் பேசினார் உடனே கலெக்டர் போலீசை அடைத்தார் அவர்கள் முருகேசனிடம் விசாரணை நடத்தினர் அவர் தன்னை ரிப்போர்ட்டர் என்றார் அவரது அடையாள அட்டையை சோதித்தபோது அவர் போலி நிருபர் என தெரிந்தது கலெக்டரை மிரட்டியது மற்றும் பணி செய்ய விடாமல் தடுத்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர் முருகேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்